கல்லீரல் முழுசு முழுசா இருக்கு, அதுதான் இப்ப வறுவலுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது சுத்தமா கழுவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கல்லீரல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அரை கிலோ. இதை வச்சு நம்ம சிக்கன் கல்லீரல் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். கல்லீரல் முழுசு முழுசாக இருக்குது, அதுதான் இப்போ வறுவலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். கல்லீரலை இப்போ கழுவிக்கலாம். சிக்கன் கல்லீரல் இப்போ செய்ய போகிறோம். அதுக்காக வாணலில் அடியில் வந்து எண்ணெய் தடவிட்டுருக்கோம். எதுக்காக எண்ணெய் தடவுறோம்னா, கறி அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். வாணலில் அடுப்பில் வச்சாச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கேப்ல தக்காளியை கட் பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை ஆட் பண்ணியிருக்கோம், அதான் மஞ்சளாக இருக்குது. அடுத்தது தனி மிளகாய்த்தூளை போட்டுக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு இருக்கோம். தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்ச கல்லீரல் அப்போ சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். கல்லீரல் நல்லா வெந்துருச்சு, இப்போ கருவேப்பிலையை போட்டு இறக்கிக்கலாம்.
கல்லீரல் செஞ்சுருக்கோம்ல, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஆர்எஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.